Hello friends, welcome to Indoda Amachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச கத்திரிக்காய் புளி கடசலோ. அதுக்கு ஒரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பீன்ஸ் வச்சிட்டு ஒரு கார பொரியலும் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது ரொம்ப நல்ல டேஸ்டா நல்ல அருமையா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ரெண்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்போ கடைஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரெண்டு கத்திரிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னா பச்சை கத்திரிக்காய் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தாலும் கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த காம்பு பகுதி வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நல்லா சதையாக இருக்கும். நமக்கு வந்து இந்த புளி கடசல் பண்ணும் போது நமக்கு நிறைய கிடைக்கும். நமக்கு குழம்பு பாருங்கள், உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த தண்ணியில் போட்டோன்னு வைங்களேன், கருப்பாகாது. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கர்லேயே வந்து கத்திரிக்காய் புளி பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுக்கு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். அதனால் அஞ்சு பல்லு பூண்டை இப்போ இதிலேயே போட்டுக்கலாம். நாலு பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை பெருசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு புளி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கால் ஸ்பூனோட கம்மியாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்டு பகுதியாக இருக்கிறதா எடுத்து மல்லி இலையை பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா புளிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு போட்டுமா போதும். இப்போ குக்கர் மூடிய போட்டுட்டு விசில் போட்டுடலாம். இது கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் சீக்கிரம் விசில் வந்துடும், அதனால மூணு விசில் வைங்க. வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் இந்த பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்ல பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கலாம்.
பண்ணா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை கிலோ அளவுக்கு பீன்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பீன்ஸே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் போட்டுக்கலாம். தண்ணி குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்க, இதில் கொஞ்சமாக மல்லி இலையை பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சரிங்க, இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த தேங்காயெல்லாம் போட்ட உடனே எல்லா ஆவிலேயே வெந்துடும். இப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சரிங்க, இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இந்த காயும் வந்து தேங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி இருக்கட்டும். சரிங்க, இப்போ விசில் வந்துடுச்சு. நான் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, பீன்ஸ் பொரியல் நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பீன்ஸ் பொரியலை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் கடைசலை எப்படி வந்து தாளிக்கலாம், எப்படி கடையலான்றத பார்ப்போம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா அந்த கரண்டியில் வச்சு மசைச்சாலே நல்லா மசைஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மத்து வச்சு கடைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இதுலேயே. இல்லைன்னா நம்ம கடையும் போது என்னாகும், அது நம்ம மேலே தெரிச்சிடும். அப்புறம் இந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை இதில் அப்படியே வச்சு கடைஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேக வச்ச தண்ணியெலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், எல்லாம் இதிலேயே ஊற்றிடலாம். அப்புறம் கத்திரிக்காய் வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கணும். இப்போ நல்லா ஒரு இனிக்கு கருவேப்பிள்ளை போட்டுடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது பெரிய காஞ்ச மிளகாயை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து சில்லி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அந்த பூண்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை தட்டி ஃபைனலாக போட்டு தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய், இந்த தாளிப்பு எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம இதை தாளித்து போட்டோம் இல்லைங்களா, இதை போட்டதுக்கப்புறம் இந்த மத்தை வச்சு எல்லாம் ஒன்றா வச்சு நல்லா இப்படி ஒரு வாட்டி நல்லா ஒரு வாட்டி கடைஞ்சி விடுங்க. அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதாவது இந்த தாளித்தது எல்லாமே இந்த காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த கடைசல்ல எல்லா பக்கமும் ஒன்றா பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் புளிக்கடசல் கடைஞ்சிட்டு நல்லா ஒரு பீன்ஸ் கார பொரியலும் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே எடுத்து வச்சு பரிமாறுங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.